வர்களே நம்ம இப்போ அந்த பதிவில் ஒரு சில பைக்கை வந்து நம்ம பார்த்துருப்போம் ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமாக கொடுத்துருப்பாங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா மௌனம் பேசியது திரைப்படத்தில் சூர்யா ஒரு பைக் ஓட்டுவார் அந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் வந்து நீளமாக இருக்கும் சீட்டில் உட்காந்துக்கிட்டே வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க ஏன் நார்மல் பைக்கில் அது கொடுத்தா என்ன ஒரு சில பைக்கில் மட்டும் அது வச்சிருக்காங்க அப்படின்னு இப்போ நம்ம பார்ப்போம் அதற்கு முன்னாடி இன்னொரு சின்ன ஒரு விளக்கத்தையும் பார்த்துருவோம் பொதுவாக டூர் போகிறோம் அப்படின்னா ஒரு நேக்கடு டைப் ஆஃப் பைக்கை விட ஸ்போர்ட்ஸ் பைக்கை விட குரூசர் பைக் தான் ஏற்றது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு நிறையா காரணங்கள் இருக்குது அதில் ஒரு காரணத்தை தான் இப்போ நம்ம சொல்ல போகிறேன் இப்போ வந்து குரூசர் பைக் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுடைய சீட்டிங் பொசிஷன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பாடி பின்னாடி இருக்கும் உங்களுடைய கால் ரெண்டும் முன்னாடி இருக்கும் வீட்டில் சேரில் உட்காந்துருக்குறப்ப எப்படி உட்காந்துருப்பீங்க பாடி பின்னாடி இருக்கும் காலாக முன்னாடி வச்சுக்குவீங்க சரி காரில் போகும்போது எப்படி ஓட்டுவீங்க பாடி பின்னாடி இருக்கும் பெடல்லாம் முன்னாடி இருக்கும் ஸோ இந்த பொசிஷனில் இருக்கும் ஸோ க்ரூசர் டைப் ஆஃப் பைக்லேயும் அதே பொசிஷனில் இருக்கும் உங்களுடைய பாடி சீட்டுக்கிட்டே பின்னாடி இருக்கும் கால் வந்து முன்னாடி வச்சுருப்பீங்க ஸோ வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஸோ பைக்கில் போனாலுமே காரில் போகிற ஒரு ஃபீல் வந்து க்ரூசர் பைக்கில் கிடைக்கும் அதனால தான் லாங் டிரைவ் ஏற்றது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அதுவே ஒரு நேக்கு ட்ரிப் டைப் ஆஃப் பைக்கு ஸ்போர்ட்ஸ் பைக் எடுத்துக்கோங்க அதை பொசிஷனை பாருங்களேன் ஹேண்டில் பார் நீங்கள் உட்காந்துருக்க மாதிரி இமேஜின் பண்ணிங்கன்னா உங்கள் பாடி முன்னாடி இருக்கும் கால் வந்து பின்னாடி இருக்கும் அதாவது வந்து உங்கள் சீட்டுக்கு நேராகவோ இல்லை பின்னாடியோ வந்து கியரும் பிரேக்கையும் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ரைடிங் கம்ஃபோர்ட் வந்து ஒரு ரேஸ் போகிறதுக்கு ஏற்றது ஒரு கொஞ்ச தூரம் ட்ராவல்னால் ஏற்றது லாங் ட்ராவலுக்கு அதே பொசிஷனில் உட்காந்து ஓட்டினிங்கன்னா அது வந்து செட் ஆகாது இப்போ நம்ம கண்டன்ட்டுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா இப்போ ஹேண்டில் பார் அப்போ ஒரு காரில் உட்கார்ற மாதிரி நீங்கள் வந்து க்ரூசர் டைப் ஆஃப் பைக்கில் வந்து உட்காந்து போகும்பொழுது ஹேண்டில் பாரை வந்து நீளமாக இல்லாமல் கம்மியாக குட்டையாக சின்னதாக கொடுத்துருக்காங்க முன்னாடி இருக்குது அப்படின்னா நீ குனிஞ்சு ஓட்டுற மாதிரி இருக்கும் ஸோ கம்ஃபோர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அதனால வெளிநாடுகளில் விற்பனையில் இருக்க நிறையா க்ரூசர் பைக்கில் வந்து இந்த மாதிரி ஆப் வேங்கஸ் அதாவது ஹேண்டில் பார் நீளமாக இருக்கும் அந்த மாதிரி கொடுப்பாங்க அப்போ தான் நீங்கள் வந்து காரில் உட்கார்ற மாதிரி பின்னாடி சாஞ்சு உட்காந்துக்கிட்டு ஈஸியாக பைக்கை வந்து ஹேண்டில் பார் மூலயமா கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ நம்மளுடைய வசதிக்காக தான் வந்து கொடுக்குறாங்க வெளிநாடுகளில் நிறையா பைக்கில் வந்து அந்த மாதிரி கொடுப்பாங்க இந்தியாவில் வந்து அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க நிறைய பேர் வந்து கஸ்டம் டிசைனர் கொடுத்து அந்த மாதிரி பைக்கை வந்து ஆல்டர் பண்ணிக்கோங்க ஏன்னா ஹேண்டில் பார் பொசிஷன் வந்து கரெக்டாக இல்லைனா கை வலி முதுகு வலிலாம் வரும் இப்போ ஒரு ஏதோ ஒரு பைக் எடுத்துக்கோங்க பல்சரோ அப்பாச்சியோ எடுத்துக்கோங்க பைக் நல்ல பைக் தான் ஒருத்தர் ஹைட்டாக இருப்பார் ஒருத்தர் குட்டையாக இருப்பார் ஒருத்தர் கை நீளமாக இருக்கும் ஒருத்தர் கை வந்து குட்டையாக இருக்கும் அப்போது உங்களுடைய ரைடிங் பொசிஷனுக்கு வந்து ஹேண்டில் பார் வந்து கை வலிக்கிற மாதிரி கை வலிலாம் வரும் ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா உட்காந்து ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு அவங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹேண்டில் பார் வந்து மாற்றிக்கோங்க அதாவது ஆப் ஹேங்கர்ஸ் பின்னாடி உட்காந்துக்கிட்டே சாயாமல் குனிஞ்சு ஓட்டும் போது தான் முதுகு வலிக்கும் நமக்கு அந்த மாதிரி குனிஞ்சு ஓட்டாமல் நல்லா கம்ஃபோர்ட்டாக உட்காந்துக்கிட்டு ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப் வேங்கர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கஸ்டம் டிசைனர்கிட்ட கொடுத்து பைக்கில் வந்து ஆல்ட்ரு பண்ணி வச்சுக்குவாங்க நிறையா பைக்குகளை வந்து அவங்களே வந்து கொடுக்குறாங்க ஸோ அதிகமாக வந்து கம்ஃபோர்ட்காக தான் நிறைய பேர் வந்து ஆல்ட்ரு பண்ணிக்குவாங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டைலுக்காகவும் வந்து ஆல்ட்ரு பண்ணிக்குவாங்க ஏன்னா நார்மல் ஹேண்டில் பாரை விட இந்த ஆப் ஹேங்கர்ஸ் போட்டு ஒரு பைக் வருது அப்படின்னா பார்க்கறதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும் நல்ல ஒரு லுக்கு கிடைக்கும் அது ஸ்டைலுக்காகவும் கம்ஃபோர்டுக்காக தான் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்க பைக்கில் வந்து ஆல்ட்ரு பண்ணிக்குவாங்க நிறையா பைக்கில் வந்து மேனுஃபேக்சரே வந்து கொடுக்குறாங்க ஆப் வேங்கர்ஸ் வந்து கொடுக்குறாங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களது என்னங்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி